இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறேங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இன்டோர் பிளான்ட்டில் மணி பிளான்ட் வந்து எப்படி வளர்த்தலாம், பராமரிப்பு செலவு இல்லாமல் என்னென்ன செடியெல்லாம் வளர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம வேண்டான தூக்கி போடுற பொருளை எப்படி சின்ன சின்ன செடி வச்சு நம்ம வீட்டை அழகுபடுத்தலான்னு பார்க்கலாங்க. மணி பிளான்ட் வந்து வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க, ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் கூட நல்லா வளரக்கூடியதுங்க. இன்றைக்கி ஒரு முட்டை கிரேவி ஒன்று பார்க்கலாங்க. முட்டை கிரேவி சிம்பிளாக டேஸ்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முட்டை கிரேவிக்கு காம்போவாக ஒரு கீ ரைஸ் ஒன்று பார்க்கலாங்க. கீ ரைஸ் வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவை வந்து ஒரு டீயோடு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மணி பிளான்ட் வந்துங்க ஃப்ளவர் வாஷ் வந்து இந்த மாதிரி பித்தளை ஃப்ளவர் வாஷ் வந்து இதில் மணி பிளான்ட் வச்சுங்க. இது 2 வருஷமாக இதே ஃப்ளவர் வாஷ்லேயே இருக்குதுங்க. தண்ணி மட்டும் இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டா போதுங்க. இது ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர் வாஷ் ஃபுல்லாகவே வந்து வேர் வந்து இருக்குதுங்க. இது நம்ம ஒரு வாரம் ஒருக்கா தண்ணி ஃபில் பண்ணி வச்சாவே போதுங்க. இது வந்து பொக்கே ஃப்ளார் வந்து வச்சுருக்கக்கூடிய கூடைங்க. அந்த பொக்கே ஃப்ளார் வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த கூடை வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கூடைக்குள்ளே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டுங்க. அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி வந்து இது 4 நாளைக்கு ஒரு தடவை இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டா போதுங்க. இந்த மணி பிளான்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அப்படியே வேர் விட்டு இதில் வளர்ந்துருங்க. இது எந்த இடத்துல வேணாலும் அப்படியே ஹேங் பண்ணி வச்சிடலாங்க. பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. இந்த மணி பிளான்ட் வந்துங்க காஃபி கப் வந்து ஒரு சின்னதாக அதில் உடஞ்சிருச்சுங்க. அதில் வச்சு வச்சுருக்கேனுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இதுலேயே அப்படி வேர் விட்டு வளர்ந்துருச்சுங்க. இதில் இது இன்னொரு காஃபி கப்பில் இந்த மாதிரி சின்ன பிரேக்கான காஃபி கப்பில் வந்து இதுலேயும் மணி பிளான்ட் வந்து வச்சு வச்சுருக்கேங்க. இது பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. இதுலேயே வேர் வந்து உங்களுக்கு 10 நாள் இருந்ததுன்னா போதுங்க. இந்த மாதிரி சின்ன வேர் வந்து வந்துடுங்க. இதில் தண்ணி மட்டும் மாற்றிட்டு வச்சா போதுங்க. அது 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றிட்டு வச்சாவே போதுங்க. இந்த மணி பிளான்ட் வந்துங்க 2 வருஷமாக இதே இதில் இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே வேர் விட்டுருச்சுங்க. இதில் பாருங்கள் வேர் வந்து இந்த செடி ஃபுல்லாக வேர் இருக்குங்க. இந்த கப் ஃபுல்லாகவே வேர் வந்து வந்திருக்கும். இது பாருங்க ஃபுல்லாகவே வேராக இருக்குங்க. இது வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றி வச்சாவே போதுங்க.
இது வந்துங்க உப்பு ஜாடி வந்து இதனோட மூடி வந்து உடஞ்சிருச்சுங்க. இதில் வந்து மணல் போட்டுட்டு கத்தாழை செடி வந்து இது வச்சுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த 6 இதில் வந்து 2 லீஃப் வந்துருக்குதுங்க. இந்த குட்டி லீஃபுமே அந்த பெரிய லீஃப் வந்து இந்த பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் வந்ததுங்க. இது காஞ்சி போகாமல் இந்த மண் வந்து காஞ்சி போகாமல் 4 நாள் 5 நாள் கொடு தடவை தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டாவே போதுங்க. இப்போ முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. முட்டை கிரேவிக்கு வந்துங்க 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. பூண்டு இந்த மாதிரி ஒரு 5-6 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. முட்டை வந்து ஒரு 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கணுங்க. இப்போ முட்டை கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று வணக்கிடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டுங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டுட்டுங்க நம்ம பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டு முந்திரி பருப்பு இதை நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கூட 1 தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இன்றைக்கி எக் கிரேவி வந்துங்க ஆச்சி முட்டை குருமா மசாலா முட்டை கிரேவி மசாலா வச்சு தான் பண்ண போகிறேங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குற மாதிரி வணக்கிட்டுங்க. இதை இறக்கி ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. இதை ஆறினொடனே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கணுங்க. இப்போ எக் கிரேவிக்கு வந்து தாளிச்சிடலாங்க. பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டுங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டுங்க பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு போட்டுட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கினோடனே நம்ம ஆச்சி முட்டை கிரேவி மசாலா வந்து 4 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயிலில் சேர்த்துட்டுங்க நல்லா வாசம் வர வரையிலும் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டுங்க நல்லா பச்சை வாசம் போக வரையில் இந்த பவுடர் வந்து நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பரட்டி வணக்கி விட்டுட்டுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவை இதோடு சேர்த்துட்டுங்க நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டுங்க நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. 1 10 நிமிஷம் அளவு கொதிக்கட்டுங்க. நல்ல எண்ணெயிலேயே பச்சை வாசம் இந்த மாதிரி போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. தண்ணி வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டுங்க. கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க. 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
இப்போ நம்ம கீ ரைஸ்க்காக பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க. 1 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க. 1 பெரிய வெங்காயம் 1, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கணுங்க. பச்சை மிளகா 3, கொத்தமல்லி தழை கொஞ்சங்க. அரைக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்துருக்கணுங்க. இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 3, கொஞ்சம் முந்திரி பருப்புங்க. இதையெல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயங்க, முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்புங்க, 2 இன்ச் இஞ்சிங்க, 4 பூண்டுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணுங்க. ரொம்பவே பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நெய் சாதத்துக்கு தாளிச்சிடலாங்க. நெய் வந்து 1-2 ஸ்பூன் அளவு விட்டுட்டுங்க. கூட 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா சூடானோடனே தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சியில் மராட்டி மொக்கு, அனாசிப்பூங்க, பட்டை, கிராம்பு 2ங்க, 1 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசம் வர வரையில் வணக்கிக்கலாங்க. முட்டை கிரேவி வந்து நல்லா கொதித்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. குழம்பு வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ நெய் சாதத்துக்குங்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினோடனே புதினா வந்து கட் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க. புதினாவை வணக்கிட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சாதத்துக்கு வந்துங்க தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுங்க. நம்ம 1 மூடி அளவு தேங்காய் எடுத்துட்டுங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுத சேர்த்துட்டுங்க. நல்லா பச்சை வாசம் போக வரையில் நல்லா வணக்கிக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க. நல்லா வணக்கிக்கலாங்க. இதுக்கு வந்து மசாலா தூள் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயிலே வணங்கிடணுங்க. இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம 1 மூடி அளவு தேங்காய் எடுத்துட்டுங்க. அதை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 1 மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேனுங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. இதை பாலை புழிஞ்சு 1 கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ முட்டை கிரேவிக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டை வந்து நம்ம 3 முட்டை வேக வச்சு எடுத்ததை இது கூட சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அளவு கொதிக்கி விட்டு இறக்கிக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டுங்க. 1-2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா அது பச்சை வாசம் போக வரையில் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டுங்க. தேங்காய் பால் வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கணுங்க. அதை சேர்த்துட்டுங்க. உப்பு பார்த்துட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி இருக்கு விட்டுருக்கணுங்க. குக்கர் வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டுங்க. கலக்கி விட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. 1 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை 1 பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 1 பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம கீ ரைஸை பாத்திரலாங்க.
கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் உதிரியாகவும் இல்லாமல் ரொம்பவும் குழஞ்சு போகாமல் கரெக்டான பதத்துக்கு நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேனுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெய் சாதம் முட்டை கிரேவி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட நெய் சாதம் முட்டை கிரேவி ரெடிங்க.